அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம் செல் பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். தற்போது ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட தகவல்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா, நெடுநாட்களாக ஆர்டிஐ குறித்த பதிவுகள் எதுவும் பதிவிடலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிரிவு வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது ஆர்டிஐ குறித்தது தான். எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னா, தகவல் ஆணையத்திற்கு நீங்கள் மனு அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்லிஸ்ட், அதாவது ஆணை வந்து ஒரு சில காரணங்களை குறிப்பிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஏற்கனவே தெரியும்னா நம்ம அதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக அனுப்பும் பட்சத்தில் அவங்க எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்க முடியாது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக என்னோடய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆனால் ஆர்டிஐ குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறதுனால ஆர்டிஐயில் ஏற்கனவே போட்ட வீடியோக்களை ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஆர்டிஐ குறித்து பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன். கவர்மெண்டில் 6000 பக்கங்கள் இலவசமாக வாங்கினது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். ஆர்டிஐயினுடைய முக்கிய அனைத்து பிரிவுகளுக்கான விளக்கங்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். கிராம சபை தீர்மானங்கள் எப்படி வாங்கலாம் ஆர்டிஐயில், அது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். 25,000 வரைக்கும் நம்ம வந்து பெனால்ட்டி அவங்கள்ட்ட வந்து வாங்கலாம், அது எப்படிங்கிறதும் வெளியிட்டிருக்கேன். கவர்மெண்டில் இப்போ ஆன்லைன் மூலமாகவே ஃபைல் பண்ணலாங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க, அது எப்படிங்கிறதும் வெளியிட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு செகண்ட் அப்பீல், சென்னைக்கு நம்ம ஆன்லைன் எல்லாம் தபால் அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில செக்லிஸ்ட் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மனு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. எனக்கும் அதை எவ்வளோ பெரிய என்ன நீங்கள் சொல்லலாம், ஆர்டிஐ உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் எனக்கும் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஒரு சில தவறுகள் கையெழுத்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. அது ரெண்டு மனு அனுப்பணும் அப்படி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்கங்கிறத இது எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டைம் கிடைச்சது, முன்னாடி கிடைச்ச தகவல், அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 6.1.19 படி, அதாவது ஒரு லெட்டரை பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பணும், அவங்க தரலையாக ஃபஸ்ட் அப்பீல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு அனுப்பணும். நான் 6.1 அனுப்பிட்டேன், 19.1 அனுப்பாமே அங்கே அனுப்பினீங்கனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 6.1 அனுப்பாமல் 19.1 அனுப்பிட்டு அப்படி அனுப்பினாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, அனைத்து வரக்கு முன்னாடி 19.1 மேல்முறையீடு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. மனுதார் வேறொரு பொது அதிகார அமைப்பு, அதாவது தனியார் கம்பெனி உள்ள டீட்டெயில் எல்லாத்தையும் பொது அதிகார அமைப்பு சம்மந்தப்பட்ட தரும்படி ஆணையத்துக்கு வந்து ஆணையத்தில் உள்ள தகவல்களை கேட்கலாம். ஆனால் அடுத்த ஆஃபீஸில் உள்ள தகவல்களை கேட்டு நம்ம வந்து ஒரு கோரிக்கை மனு கணக்காக, அதாவது விசாரணை மனு கணக்காக அனுப்ப முடியாது. அதாவது பிரிவு 6.3 படி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறொரு பொது அதிகார அமைப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை தர முடியும் அல்லது சேர்த்து தர முடியும். தகவல் ஆணையத்தை கேட்டுள்ள ஆணையம் தகவலை சேர்த்து அமைக்க அமைப்பு இல்லை. அங்கே கேட்டால் அவங்க 6.3 படி ஃபார்வர்ட் பண்ணக்கான அமைப்பு கிடையாதுங்கிறத குறிப்பிடுறாங்க. அவங்க ஆஃபீஸில் உள்ள டீட்டெயில் எல்லாம் எது கேட்டாலும் தருவாங்க. வேறு ஆஃபீஸ்னால் சம்மந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பணுங்கிறத அதில் குறிப்பிடுறாங்க. இரண்டாம் மேல்முறையீடு வந்து காலவரையறைக்குள்ளே தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் அப்பீல் 30 நாள் முடிஞ்சனா பண்ணுவோம், அடுத்த 30 நாள் முடிஞ்சோன்னா செகண்ட் அப்பீல் பண்ணுவோம். ஒரு 45 நாளுக்குள்ளே செகண்ட் அப்பீல் பண்ணிடணும், இல்லைனா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதில் குறிப்பிடுறாங்க. அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து, தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் செகண்ட் அப்பீல் பண்ணும்போது இந்தந்த டாக்குமெண்ட்லாம் இணைச்சிருக்கணும், இல்லைனா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பொது தகவல் 6.1 அனுப்பும்போது என்ன டாக்குமெண்ட் அனுப்புனீங்க அதை அப்படியே அனுப்பணும். மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுப்பிய நகல் அதை ஃபுல்லாக அப்படியே அனுப்பணும். பொது தகவல் அலுவலர் அனுப்பப்பட்ட பதில் அல்லது தகவலின் நகல், ஏதாவது உங்கள் லெட்டர் யார் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு அனுப்பியிருந்தாலும் அந்த கடிதம் ஃபுல்லாக இணைக்கணும். நீங்கள் இது வரைக்கும் அதில் நகல் ஏதாவது தொடர்புடைய அவனுங்களை குறிப்பிட்டிருந்தால் அதனுடைய நகலும் இணைக்கணும். இதை தாண்டி 6வது, மத்திய அரசு சம்மந்தப்பட்ட இப்போ ரயில்வே டீட்டெயிலை கொண்டு இங்கே கேட்டுக்கிட்டு அது வந்து விசாரணைக்கு போகக்கூடாது. அது வந்து நியூ டெல்லி சிஐசி அங்கே போயிடணும், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்களுக்கு கேட்டு நீங்கள் வாங்கிட வேண்டியதான். புகார் அல்லது மேல்முறையீட்டு மனிதரால் கையொப்பம் படவில்லை, இதெல்லாம் பண்ணலைன்னா ரிட்டர்ன் அனுப்புவாங்க, அது கையெழுத்து போட்டு திரும்ப அனுப்பிக்கலாம். புகார் மேல்முறையீடு தெளிவு இல்லாமல் கையெழுத்து சுத்தமாக ரீட் பண்ண முடியாமதுன்னா திரும்ப டைப் பண்ணியோ இல்லைன்னா தெளிவாக எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தகவல் பெறும் உரிமைச்சட்டத்திற்கு உட்படாத வேறு ஏதோ ஒரு அமைப்பிட்டு வந்து டீட்டெயில் கேட்டாலும்
அது 2H படி பொது அதிகார அமைப்புக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே வரல அந்த இது வந்து சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. லெட்டர் கட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆர்டி வந்து லெட்டர் கட்டு பயன்படுத்தாதீங்க. இந்த மேல்முறையீடு புகார் மனு ஒரு அமைப்பின் நிறுவனத்தின் கட்சியின் கடிதாளில் உள்ளது. இது போன்ற நிறுவன கடிதாளை தவிர்த்து சாதாரண தாளில் லெட்டர் கட்டில் அமுக்கு அனுப்புனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு தகவலை கேட்டுட்டு அவங்க 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை ஒரே நீங்கள் செகண்ட் அப்பீலாக பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க 5 தகவல்களை, அப்படின்னா நீங்கள் 5 மேல்முறையீடாக பண்ணணும். இதுதான் எனக்கு ஒரு தடவை நடந்துச்சு. நான் ஒரு தகவல் கேட்டிருந்தேன், அது 3 ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, அவங்க நான் ஒரே அப்பீலாக பட்டேன், அப்புறம் அவங்க ரிட்டர்ன் அனுப்பினாங்க. ஸோ அந்த லெட்டரை இணைச்சி 3 செகண்ட் அப்பீல் லெட்டர் ரெடி பண்ணி அனுப்பினேன். 3 கேஸ் விசாரணைக்கு வந்து தகவலாம் எனக்கு கிடச்சிது. 12வது வந்து 19 ஒன்றில் மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்கன்னா 30 நாள் கழித்து தான் செகண்ட் அப்பீல் பண்ணணும். நான் 19 ஒன்றில் பண்ணிட்டேன்னு சொல்லி 2 வாரத்தில் உடனே செகண்ட் அப்பீல் போகக்கூடாது, அது ப்ராசஸ். ஆணையம் உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தீங்கன்னா 1 ஆண்டு காலத்திற்குள் தாக்கல் செய்யப்படாத புகார் மனு, உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுங்கன்னு உத்தரப்பட்டால் 1 இயருக்குள்ளே அவங்க தந்துட்டாங்க, உடனே தந்துட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை, தரலைன்னா நீங்கள் 1 இயருக்குள்ளே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கணும், அது டிலே பண்ணாலும் கிடைக்காது. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய விசாரணை நடந்திருக்கு, நிறைய பேர் தகவல் கிடைக்கல, கண்டிப்பாக லெட்டர் எழுதி அனுப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்காமே போயிடும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. தேங்க்யூ ஆல்.